பயிற்சி 3.3ல் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு 3 சம் பார்க்கலாம். பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை வகுத்து ஈவு மற்றும் மீதியை காணுங்க. ஸோ கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை என்ன செய்யணும்? நம்ம வகுத்து ஈவு மீதி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 4x³ + 6x²² - 23x + 18. ஸோ கொடுத்துருக்க பல்லுறுப்பு கோவை வந்து ஃபஸ்ட்டு அடுக்கு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே 3, 2, 1. ஸோ கரெக்டாக இருக்குது. இது என்ன செய்யணும்? நம்ம x+3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ x+3 4x³ + 6x²− 23x + 18. இப்போ இந்த 4x³ நம்ம என்ன செய்யணும்? 0 ஆக்கணும். இங்கே வந்து x⁻¹ தான் இருக்குது. அப்போ எதால் வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு x²ஆல். அடுத்து இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1 இருக்குன்னா நமக்கு இங்கே 4 கிடைக்கணும். அப்போ 4ஆல் நம்ம என்ன செய்யணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4x³ + 4 3 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 12x². ஸோ உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. x³ 4x², இதை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 4x³ + 12x². ஸோ நம்ம என்ன செய்வோம்? இப்போ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆக்குவோம், ப்ளஸ்லாம் வந்து மைனஸ் ஆக்குவோம். ப்ளஸ்னாலும் மைனஸ்னாலும் என்னவாகும்? டோட்டலாக நமக்கு 0 ஆயிடும். ஸோ 6லேருந்து மைனஸ் 12 நம்ம கழிச்சோம்னா −6x²-23x. அடுத்து இந்த −23x கீழே இறக்கணும். இப்போ இந்த −6x² என்ன செய்யணும்? நம்ம 0 ஆக்கணும். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே எக்ஸ் இருக்குது. அப்போ இன்னொரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? x² கிடைக்கும். இங்கே வந்து 1 இருக்குது, நமக்கு வந்து 6 கிடைக்கணும். ஸோ இதோட வந்து நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த x+3-ஐ வந்து 6x² மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6x² + 6 3 18x. ஸோ இங்கே ஏற்கனவே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் சிம்பிளை நம்ம என்ன செய்வோம்? மைனஸாக மாற்றுவோம். அப்போ இந்த −6 −6 நம்ம என்ன செய்வோம்? கூட்டி −12 தான் போடுவோம். ஆனால் நமக்கு இந்த இடம் வந்து 0 ஆகணும். அப்போ 0 ஆகணும் என்ன செய்யணும்? இந்த இடத்துல −6x போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து சிம்பிள் மைனஸில் தான் வரணும். இப்போ −6x² - 18x. ஸோ கவனமாக போடுங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதி பார்த்து கண்டுபிடிங்க. இப்போ வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ −6x+6x எனது கேன்சல் ஆகி 0 கிடைச்சிடும். −23லேருந்து நம்ம +18 அந்த நம்ம கழிச்சு நமக்கு என்ன வரும்? −5x. அடுத்து இந்த 18 நம்ம கீழே இருக்கணும், +18. இப்போ இந்த −5x என்ன செய்ய போகிறோம்? நம்ம 0 ஆக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே எக்ஸ் இருக்குது, அப்போ இங்கே எக்ஸ் போடணும். இங்கே 1 இருக்குது, அப்போ 1 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 வரும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல −5x வரும். ஸோ −5x −5 × 3 எனது 15. சரி சரி, ஏற்கனவே எக்ஸில் எடுக்க 1 இருக்குது, அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் போடக்கூடாது, வெறும் −5 மட்டும்தான் போடணும். ஸோ அப்போ நம்ம மைனஸ் சிம்பிளாக என்னதாகும்? ப்ளஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். இப்போ −5 + 5 என்னவாகும்? 0 ஆகும். அடுத்து 18 ம் 15 நம்ம கூட்டினா என்ன வரும்? 33. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஈவு. ஈவு = 4x² - 6x - 5. ஸோ மீதி = நமக்கு என்னது? 33 கிடைச்சிருக்கு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், x³ + 3x² - 31x + 12. இதை வந்து எக்ஸ் −4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அடுக்கு பார்த்தீங்கன்னா 3, 2, 1 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸ் −4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். x³ + 3x²- 31x + 12. ஸோ நம்ம என்ன செய்யணும்? எப்பயும் போல தான் x³ என்னவாகணும்? நம்ம 0 ஆக்கணும். இங்கே வந்து x³ தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? x²ஆல் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x³ - 4x². ஸோ ப்ளஸ்ல நமக்கு என்னது? மைனஸ் ஆகும், மைனஸ்னால் ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் x³ - x³ கேன்சல் ஆச்சுன்னா 0 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா +3 - 4 + 3 - 4 இருக்குது. ஸோ −4 தான் நமக்கு என்னவாச்சு? ப்ளஸ்ஸாக வந்து சிம்பிள் மாற்றிருக்கோம். அப்போ +3 ஐயும் +4ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 7x². அடுத்து இந்த −31x என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். இப்போ இந்த 7x²-ஐ நம்ம என்ன செய்யணும்? 0 ஆக்கணும். ஏற்கனவே இங்கே எக்ஸ் இருக்கனால இன்னொரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7 வரும்? 7. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? ப்ளஸ் தான் வரும். ஸோ 7x²-7×28x. ஸோ உங்களுக்கு தெரிலன்னா இங்கே வந்து நீங்கள் கீழே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ் −4 7x பண்ணோம்னா என்ன வரும்? 7x²-28x. ஸோ ப்ளஸ் வந்து நமக்கு என்னவாகும்? மைனஸாக மாற்றுவோம். அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் 7, இங்கே இருக்க மைனஸ் 7 கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது? ப்ளஸ் சிம்பிள் தான் போடணும்.
ஸோ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்னால் ப்ளஸ் ஆகும். இதை கேன்சல் பண்ணால் ஜீரோ. மைனஸ் 31லேருந்து ப்ளஸ் 28, ஸோ நம்ம கழிச்சா என்ன வரும், மைனஸ் 3x. அடுத்து இந்த 12 வந்து என்ன செய்யணும், கீழே இறக்கணும். இப்போ இந்த மைனஸ் 3x என்ன பண்ணணும், நம்ம ஜீரோவாக்கணும். ஸோ ஏற்கனவே ஒரு எக்ஸ் அடுக்கு 1 இருக்குது, அப்போ என்ன செய்யணும், நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இங்கே நம்ம என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் 3x. அப்படின்னா தான் இங்கே என்ன வரும், சிம்பிள் மாற்றும் போது நமக்கு ஜீரோ வரும். அப்போ மைனஸ் 3x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும், ப்ளஸ் 12. அதான் உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி சைடில் போட்டு பாருங்கள், மைனஸ் 3. இப்போ மைனஸ் 3x, அடுத்து மைனஸ்னாலே மைனஸ் 3 பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும், ப்ளஸ் 3 12. இப்போ இந்த மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது. அப்போ எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, ஜீரோவாக நமக்கு கிடைச்சிருது. இப்போ நமக்கு மீதி வந்து ஜீரோ, ஈவு வந்து என்னது, எக்ஸ் அடுக்கு 2 ப்ளஸ் 7x மைனஸ் 3. அடுத்து தேர்டு, 8y³ மைனஸ் 16y² ப்ளஸ் 16y மைனஸ் 15. இதை வந்து என்ன செய்ய போகிறோம், 2y மைனஸ் 1 நம்ம வகுக்கணும். இங்கே அடுக்கு பாருங்கள், 3 2 1, ஸோ கரெக்டாக இருக்கு 2y மைனஸ் 1. 8y³ மைனஸ் 16y² ப்ளஸ் 16y மைனஸ் 15. இப்போ வந்து நம்ம 8y³ என்ன செய்யணும், நம்ம ஜீரோவாக்கணும். இங்கே வந்து y⁻¹ தான் இருக்குது, ஸோ இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம y³ கிடைக்கும், y². இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது, அப்போ 2 எதால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 4ஆல். அப்போ 4 2 8 y³, அடுத்து இந்த மைனஸ் 1 வச்சு 4y² நம்ம மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 4y²2. ஸோ உங்களுக்கு தெரியலனா இந்த சைடு வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 4y², இதை வச்சு வந்து ரெண்டே நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 8y³ மைனஸ் 4y². ஸோ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 8y³ மைனஸ் 8y³ கேன்சல் ஆச்சுன்னா ஜீரோ வரும். மைனஸ் 16லேருந்து ப்ளஸ் 4 நம்ம கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் 12y². அடுத்து இந்த 16y கீழே இறக்கணும், ப்ளஸ் 16y. இப்போ இந்த மைனஸ் 12y² என்ன பண்ணணும், நம்ம ஜீரோவாக்கணும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒய் இருக்குது, அப்போ இன்னொரு ஒய்யால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், y² வரும். ரெண்டே எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னது, மைனஸ் சிம்பிள் போடணும். அப்படின்னா தான் இது வந்து மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகும்போது மைனஸ் 12 ப்ளஸ் 12 கேன்சல் ஆச்சுன்னா ஜீரோ வந்துடும். அப்போ மைனஸ் 12y² மைனஸ் 1 மைனஸ் 6y என்ன வரும், நமக்கு ப்ளஸ் 6y. இப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது. மைனஸ் 12 ப்ளஸ் 12 என்னது கேன்சல் ஆச்சுன்னா ஜீரோ. இப்போ ப்ளஸ் 16லேருந்து மைனஸ் 6 கழிச்சுன்னா நமக்கு என்ன வரும், 10y மைனஸ் 15. ஸோ இப்போ வந்து நம்ம 10y என்ன செய்யணும், ஜீரோவாக்கணும். அப்போ ரெண்டோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வரும், 5. இந்த இடத்துல சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடணும். அப்படின்னா தான் ப்ளஸ் 10y வரும்போது இந்த ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸ் ஆச்சுன்னா ரெண்டும் கேன்சல் ஆகி ஜீரோ வந்துடும். அடுத்து இந்த மைனஸ் 1லேருந்து 5 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 5, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகுது. அப்போ மைனஸ் 15 அந்த 5 கழிச்சோம்னா மைனஸ் 10. ஸோ நமக்கு மீதி என்ன கிடைக்குது, மைனஸ் 10. ஈவு வந்து 4y² மைனஸ் 6y ப்ளஸ் 5. ஸோ இதை வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் ஆக ப்ராக்டிஸ் ஆக தான் எப்படி வந்து இந்த ஈவு கண்டுபிடிக்கிறது, மீதி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும்.